ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பான ஒரு ஹாரர் த்ரில்லர். ஹாரர் கொஞ்சம் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா சும்மா சர 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 சரன்னு போயிட்டே இருக்கும். கொஞ்சம் யூனிக்காகவே இருந்தது. கதை கேளுங்களேன். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கேங், அவங்க சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிறதுக்காக ஒரு ஹாண்டடான பிளேஸில் போயிட்டு லைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் இருக்க ஒரு ஹாண்டடான பில்டிங்குள்ளே போகிறாங்க. சும்மா விளாண்டா அந்த பில்டிங்குள்ளே போகிறவங்க தெரியாதனமோ ஒரு மந்திர கிணறு, அதாவது குட்டை மாதிரி ஒன்று இருக்கு, அதை ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் எல்லாருமே விழுந்துடுறாங்க. விழுந்து எழுந்து பார்த்தா ஒரு மந்திர காட்டுக்குள்ளே இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கொடூரமான சூனியக்காரி. சோ அந்த கொடூரமான சூனியக்காரி கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த கொடூரமான பாதாள உலகத்துல இருந்து இவங்க வந்த அதே கிணறு கண்டுபிடிச்சு எப்படி நம்ம உலகத்துக்கு வந்து சேர்றாங்கன்ற கதையை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பயங்கர பரபரப்பா ஓடுங்க ஓடுங்க தப்பிச்சு போங்க அப்படின்னு நம்மள சொல்ல வைக்கிற மாதிரியான ஒரு கதையை சொன்ன கதை தான் ட்ரெட் அவுட். வெல்கம் டு தமிழ் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓபனிங் சீன்ல ஒரு வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்டுல வந்து நிறைய கொள்ளக்காரங்க மாதிரி இருக்காங்க. ஒரு குழந்தைய புடிச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை இன்னும் பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏதோ இவங்க கொள்ளடிக்க போறானுங்களா அப்படின்னு நினைச்சாதான் இல்ல, நடு வீட்டுல வந்து ஒருத்தர் பெட்ஷீட் எல்லாம் பூத்தி கட்டி வச்சிருக்காங்க. அவர் உள்ள துடிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கதவை உடைச்சிட்டு வரதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருக்கு. அவன் என்ன பண்றான்னா, இந்த லேடியை பயங்கரமா மிரட்டுறான், பொண்ணை கொன்னுடுவோம், ஒழுங்கா இதை படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியை தூக்கி போடுறான். அது நார்மலான துணியா இருக்கு. இல்ல நீ படி லெட்டர்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்களுக்கு வேற வழி தெரியல. ஏன்னா அவங்க பொண்ணை வேற கத்தி முனையில வச்சிருக்காங்க. சோ அந்த துணியை பிரிச்சு படிக்கிறாங்க. அப்படி படிக்கும் போது பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிக்குது. சோ அதுல வந்து என்ன போட்டிருக்குன்னா, அந்த உலகத்தில் இருக்கிறன்ற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கு. அதை அவங்க படிச்சுட்டே இருக்காங்க. அப்ப அந்த தலைவன் என்ன பண்றான், துணியை வச்சு மூடி வச்சிருக்காங்களா ஒருத்தர், அப்படியே மூஞ்ச மட்டும் கிழிச்சு பாக்குறான். பார்த்தா அவர் ரத்த ரத்தமா கொப்பளிக்கிறாரு. இப்போ இவங்க இப்படி படிச்சுட்டே இருக்கச்ச அப்படியே அந்த ஆளுடைய வாய்க்குள்ள கையை விட்டு இவன் ஏதோ ஒன்னு எடுக்கிறான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பயங்கரமான கத்தி. இது டிஃப்ரெண்டா இருக்கு இந்த கத்தி. இல்ல என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. நிறுத்தாத படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா மிரட்டிட்டே இருக்கும்போது இப்ப என்ன பண்றான்னா, இங்க ஏதோ ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏதோ ஒரு நரபலி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம். அப்ப அந்த பொண மாதிரி படுத்துட்டு இருக்காருல, அவர் அப்படியே திரும்பி அந்த லேடியை பார்த்துட்டு என்ன தைரியம் இருந்ததுன்னா இதை நீ பண்ணிருப்பேன்ற மாதிரி சொல்லும் போது அந்த கேங் லீடர் என்ன பண்றான்னா, அந்த கத்தி எடுத்து அந்த பணத்தை குத்தலான்னு போகும்போது டம்மாலும் டோரை உடச்சிட்டு வராங்க. வெளியில இவ்வளவு நேரமா கதவு தட்டிட்டு இருந்தது வேற யாருமே கிடையாது, போலீஸ். இந்த சடங்கு பண்ண எல்லாருமே சுட்டு தள்ளுறாங்க. இங்க வந்து இந்த படிச்சுட்டு இருந்தாங்க லேடி, அவங்களும் இறந்துட்டாங்க போல இருக்கு. அப்படியே பொத்துன்னு கீழே வர்றாங்க. போலீஸ் வந்து இந்த சின்ன பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி அப்படியே கூட்டு போகும்போது அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மாவை பார்த்துட்டு கத்துறா. அப்படியே கட் பண்ணா பல வருடங்கள் கழிச்சு ஸ்கூல்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின் இல்லைன்னா இவங்க வேற யாருமே இல்ல. அந்த பிளாஷ்பேக்ல ஒரு பொண்ணை தூக்கிட்டு போனாங்களே அந்த பொண்ணு தான் இவங்க. சின்ன வயசுல அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு இன்சிடென்ட்னால மனதளவில் இவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த சீன் அப்பப்போ இவங்க கனவுல வந்துட்டு போவோம். இப்ப ஸ்கூல்ல தூங்கி இருப்பாங்க, அது மூலமா பயந்து எழுந்துக்கிறாங்க. இப்ப எல்லாரும் கிளாஸை விட்டு போயிட்டே இருக்கும்போது டீச்சர் லிண்டாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ ரொம்பவும் வேடா இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் சரியா படிக்கவே மாட்டேன், இப்படியே போச்சுன்னா நான் உன்ன பிரின்சிபல் கிட்ட கூட்டு போயிடுவேன் மாதிரி சொல்லும் போது, சரி மேடம் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. லிண்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்படி ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொரு ஒரு குட்டி பொண்ணு அதே ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு வருவா. அவ எப்ப பார்த்தாலும் லைவ் லைவ்னு சொல்லிட்டு இருப்பா. சோ நம்ம லிண்டா வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கா. அப்படி எடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு உன்னோட ரேஞ்ச் என்னன்னு உனக்கே தெரியாது, உனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா நம்ம காலேஜ்ல, ஏன்னா உனக்கு ஒரு செலிபிரிட்டி ஃபேஸ் இருக்கு, நீ எல்லாம் லைவ் வந்தா கலக்கு கலக்குன்னு கலக்குவ தெரியுமாற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில காட்டுறாங்க. இங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிண்டாக்கு சீனியர்ஸ். இதுல வந்து ஒரு பையன் நின்றுட்டு இருக்காங்க, இவன் பேரு பென். அவ பக்கத்துல வந்து ஜெசிகான்னு ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா, இன்னொரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. இந்த ஜெசிகா வந்து பாத்தீங்கன்னா சரியான சோசியல் மீடியா பைத்தியம். இப்ப கூட அவ என்ன புலம்பிட்டு இருக்காங்கன்னா, சாதாரண சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு, அவளுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா, ஆனா எனக்கு வந்து 10 பேர் கூட இல்ல, ஏன்டா அப்படி நடக்குது, எதாவது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பென் கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப மறுபடியும் வந்து உள்ள காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு எரிக் அப்படின்னு ஒரு பையன் வரான். கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட வழியத்துக்குனே வரான், ஏன்னா நம்ம ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. அப்படியே வந்து பேசிட்டே இருக்கும்போது இவங்க வந்து சீனியர், சொல்லுங்க சீனியர் அப்படின்னு போது, ஏமா சீனியர் எல்லாம் சொல்லாதமா எரிக்னே சொல்லு அப்படின்ட்டு அவங்க பேசிட்டே இருக்கும்போது இப்ப டக்குனு வெளியில காட்டுறாங்க. அந்த கேங் வந்து பேசிட்டு இருந்தால அதுல வந்து ஒரு பொண்ணு வந்து யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கா. என்னன்னா ஒரு பொண்ணு வந்து ஒரு ஹாண்டடான ஒரு பில்டிங்ல போயிட்டு வீடியோ எடுத்து போட்டுருக்கா, அதனால லைக் ஷேர்ஸ் எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு, நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த பென் சொல்றான். அந்த பொண்ணு அழுதுட்டு இருந்தால எனக்கு ஃபாலோவர்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு, அது பேர் அந்த பில்டிங்ல தான் அந்த பொண்ணு போய் பண்ணிருக்கா, நம்மளும் போய் பண்ணா உனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் எல்லாம் வருவாங்க, என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு எரிக் வரா. எரிக் வந்து இவங்க கேங்க சேர்ந்தவன் தான். எரிக் கிட்ட வந்து பென் சொல்றான், இந்த மாதிரி அந்த பில்டிங் போலாமா, இந்த ஜெசிகா பைத்தியத்துக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இல்லையா, சோ அதனால போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, போலாம் ஆனா இதுக்கெல்லாம் கரெக்டான ஆளு நம்ம அலெக்ஸ் தான், அவங்கிட்ட போய் பேசு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இவன் தான் ஆர்வ கோளாறு அலெக்ஸ், ஜூனியர் பசங்க எல்லாம் போட்டு கலாச்சிட்டு இருக்கான் பெரிய ரவுடி மாதிரி. அப்ப அந்த இடத்துக்கு எரிக் போறேன், இங்க
வா சின்ன பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராரு. ஸோ இப்போ அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான், சும்மா போய் அங்கே நின்று வீடியோ எடுத்துட்டு வந்தோம்னா வந்து ஃபேமஸ் ஆக மாட்டோம், ஏதாவது ஸ்கிரிப்டடாக பண்ணணும் நம்ம போட்டோம் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு சொல்றான், சரி அந்த பில்டிங் குள்ள போட்டுக்கு பெர்மிஷன் எப்படி கிடைக்கும்ன்ற மாதிரி பேசும்போது அப்பதான் ஒரு விஷயத்த தெரிய வருது. அது என்னன்னா, நம்ம ஹீரோயின் லெண்டா இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்கோட செக்யூரிட்டி வந்து தெரியும். ஸோ அவங்க மனசு வச்சா உள்ள போயிடலான்ற மாதிரி பேசும்போது நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பென் வந்து உள்ள வந்து பேசிட்டு இருக்காங்க, பாருமா சீனியர்ஸ் நாங்களாம் நீ ராத்திரி அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போறோம், அது கண்டிப்பா நீ ஹெல்ப் பண்ணி ஆகணும், நீ வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். ஐயோ அதெல்லாம் முடியாது சீனியர், எனக்கு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கு, உங்களுக்கே தெரியும் என் ஃபேமிலி சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு, நான் இங்க ஒர்க் பண்ணாதான் எனக்கு வந்து சேலரி கிடைக்கும், இந்த டெய்லி சேலரியை வச்சு தான் நாளைக்கு நான் ஃபீஸே கட்டணும் அப்படி இப்படின்னு அவங்க கஷ்டத்தை சொல்லிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ஜெசிகா வரா வந்து அவருடைய கம்மலை கழட்டி கொடுத்து, இது பாரு இதுதான் வந்து கேரண்டி, இன்னும் சொல்ல போனா இதுக்கப்புறமும் நான் பணம் தரேன், நீங்க வேலைக்கே வர வேணாம், இன்னைக்கு ராத்திரி மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி சொல்லும் போது இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு காரை காட்டுறாங்க. அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ள அந்த பில்டிங் நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம லிண்டா வந்து அந்த செக்யூரிட்டி கிட்ட பேசிட்டாங்க, சரி அவரும் சரி பார்த்து வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வாங்கம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லி பசங்களை அனுப்பி வைக்கிறாரு. இங்க உடனே வந்து லேவுக்கு வந்துட்டாங்க நம்ம ஜெசிகா, நாங்க இந்த மாதிரி இந்த பில்டிங்க்கு வந்திருக்கோம், இந்த டி பிளாக்ல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்ல பயங்கரமான ஹாண்டடான விஷயங்கள்லாம் இருக்கு, அதை நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்ன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் இந்த பில்டிங் குள்ள போக ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு தயக்கமா இருக்கு, என்னடா நம்ம தப்பு பண்றோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா கிட்ட இருந்து காலம் வருது, ஆனா என்ன பண்றாங்கன்னா கட் பண்ணிட்டு அந்த பில்டிங் குள்ள போயிடறாங்க. இப்ப இந்த பில்டிங் குள்ள போயிட்டு இவங்களே ஒரு செட்டப் பண்ணிக்கிட்டாங்க, இந்த இடம் ரொம்ப ஹாரரா இருக்கு, அங்க ஏதோ உங்களுக்கு ஒரு உருவம் தெரியுது, இந்த மாதிரி எல்லாம் கத்திக்கிட்டு பயங்கரமா வீடியோ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க அந்த பில்டிங் குள்ள ஓடுறத பார்த்தா உண்மையிலேயே எது இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பயந்து இப்ப இப்படியும் அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது பொதால்னு வந்து நம்ம ஹீரோயின் மேல இடிச்சு கீழே விடுறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த அலெக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேய் மாதிரி வேஷம் போட்டு தோத்திட்டு வந்திருக்கான், என்னடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி லெண்டா கேட்டுட்டே இருக்கும்போது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போன்ல சிக்னல் கட் ஆயிடுச்சு. டே நல்லா லைவ் போயிட்டு இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெசிகா கத்திட்டே இருக்கும்போது, ஏ என்ன அதான் 500 வியூஸ்க்கு மேல வந்துச்சுல அப்புறம் என்ன உனக்குன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது, அப்போ இதுக்கு மேல போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் வந்து இந்த காஷன் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சிருப்பாங்களே அதை பாக்குறாங்க. ஜெசிகா வந்து அங்க போனா நமக்கு சிக்னல் கிடைக்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, பாருங்க காஷன் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க, அதை தாண்டி போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா நீ வேற வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர் எல்லாம் பிச்சுட்டு உள்ள போயிருக்காங்க. அப்படியே சந்து சந்தா போயிட்டே இருக்கும்போது ஒரு ரூம்ல அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி இருக்கு, இவ்வளவு தூரம் உள்ள வந்துட்டோம் உள்ள என்ன இருக்குன்னு பாத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, எப்படி போறது இது மேபி பூட்டி இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது இந்த ஆர்வ கோளாறு அலெக்ஸ் இருக்காங்கல்ல, எகிரி எகிரிக்கு கூட்டுனுக்குறான், ஒரு கோடையில எத்தனை வரான், இது ஆர்வ கோளாறு இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணா டோர் ஓபன் ஆயிட்டு, ஓபன் ஆன டோரை உடச்சுட்டு இருக்க அறிவு கேட்டவனே அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இப்ப என்ன சொல்றான்னா, சரி ஓகே யார் முதல்ல உள்ள போறா, முதல்ல லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் எஸ்டேட்டே போனல, சரி ஓகே நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன்ல டார்ச் ஆன் பண்ணிட்டு அப்படியே உள்ள வராங்க. உள்ள வந்து அப்படியே கேமரா ஆன் பண்ணிட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்படியோ திருப்பிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு கார்னர்ல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு, இப்ப எல்லாருமே பயந்து கத்துறாங்க, என்னன்னு பார்த்தா அந்த உருவம் ஆட வர ஆரம்பிக்குது. இப்ப ஆடிட்டே இருக்கும்போது நம்ம எரிக் மட்டும் இருங்கடா இருங்கடா என்னன்னு பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா கிட்ட போயிட்டு லைட்ட போடுறான், என்னன்னு பார்த்தா லைட்டுக்கு மேல துணியை போட்டு வச்சிருக்காங்க, அதை ஆடிட்டு இருக்காது ஒரு ஸ்டாண்ட் அது, அட போங்கடாடே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே வந்து சிக்னல் இருக்கான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜெசிகாக்கு சிக்னல் சுத்தமா கிடைக்கல, அதனாலே அவங்க வந்து காண்டாயிட்டு இருக்காங்க. சோ இப்ப அந்த ரூமை வந்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்திட்டே இருக்கும்போது இப்ப நம்ம ஹீரோயின் லிண்டாவை காட்டுறாங்க, அவங்க மூஞ்சில ஏதோ ஒரு பதட்டம், இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்த மாதிரியே அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கு. அப்ப கீழே நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்குது, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கும் போது நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சிம்பிளோட ஒரு சர்க்கிள் இருக்கு. இப்ப அதை பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு இருந்தாங்களே நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும்போது கட்டி எல்லாம் போட்டுட்டு, ஸோ அந்த இடம் தான் இது. ஸோ இந்த இடத்த தெரிஞ்சுக்கிறாங்க, இவங்களுக்கு ஞாபகம் வந்துருது, ஆனா பெருசா மூஞ்சில காட்டல. ஸோ இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்வ கோளாறு அலெக்ஸ் இருக்காங்க, அந்த இடத்துல ஒரு ஓரமா பாத்தீங்கன்னா ஒரு செத்து போன பாம்பு உரிச்சு போட்ட தோல் இருக்கும், அதை தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல டைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டை இருக்கும், ஸோ அந்த டைல்ஸ் ஓபன் பண்ணிட்டு அந்த ஓட்டைக்குள்ள இதுக்குள்ள ஏதோ இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைவிடுறான். அதுக்குள்ள ஒரு செத்து போன பாம்பு இருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் டீப்பா கைவிடும் போது இப்போ கத்துறான் பாருங்க இந்த அலெக்ஸ், வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்துறான். என்னன்னு பார்த்தா நாய் நடிச்சிருக்கு, சும்மா பயமுறுத்ததுக்காக அப்படி பண்ணிருக்கு, எல்லாரும் போட்டு அடிக்கும் போது டே 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 இதுங்க நான் அடிக்காதீங்கண்ணா உள்ள ஏதோ ஒன்று இருந்ததுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியால சுத்தப்பட்ட பார்சல் மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்ணா பழங்கால ஓவியங்கள் நிறைய இருக்கு, நிறைய துண்டு துண்டா பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஒன் பை ஒன்னா அந்த ஓவியங்கள்லாம் பார்க்கும்போது அதுல வந்து தரையில அந்த ஒரு சிம்பிள் இருக்கு தெரியுமா, அதோட டிராயிங் இருக்கு. இதுல வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இவ பேர் டயானா, அவன் வந்து பாத்துட்டு கரெக்டா சொல்றாங்க, இங்க பாருங்களேன் இந்த இடத்துல இருக்க இந்த சிம்பிள் தான் இதுல இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எரிக்க மட்டும் கூப்பிடுறாங்க, இங்க ஏதோ ஒன்று தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது, தயவு செய்து நம்ம கிளம்பிடலாமா அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு நிமிஷம் இப்பதான் வந்திருக்காங்க பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அத பக்கத்துல நின்று நம்ம லிண்டா பாத்துட்டே இருக்கும் போது ஒவ்வொரு தடவை ஃபிளாஷ் லைட் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் துணி இருக்கு, அதுல சில லெட்டர்ஸ் வருது, அதை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வேற யார் கண்ணுக்கும் தெரியல, நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. இப்ப எரிக் பாத்துறான் என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது இவங்க சொல்றாங்க அதுல ஏதோ லெட்டர்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க போன்ல ஃபிளாஷ் அடிச்சு பாக்குறாங்க, அந்த லெட்டர்ஸ் தெரியுது. இப்ப ரொம்பவும் பயந்து அழ ஆரம்பிக்கிறாங்க, இதுல இருக்கு இதுல இருக்குன்னு சொல்லிட்டு அதை படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, பாதாள உலகத்தோட கதவு திறக்கப்படும், உங்களுக்கு எல்லாருக்கும் அழைப்பு வரப்படும்,
போடும்ன்ற மாதிரி போட்டிருக்கு. அதை அப்படியே படிச்சு முடிக்கிறாங்க. இப்ப அந்த இடமே ஒரு மாதிரி அமைதியாவது, ரொம்ப நிசப்தமாவது, பட்டு 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 சவுண்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தா விண்டோல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெட்டுக்கிளிகள்லாம் இருக்கும்ல, அது வந்து அடிச்சு தெருக்குதுங்க. அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அணைஞ்சு அணைஞ்சு எரியுதுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமான சத்தம் காத்து எல்லாருமே பயந்து அந்த வீட்டுக்கு நடுவில் இருக்க சர்க்கிள்குள்ள வந்து எல்லாருமே நிக்கும் போது இப்ப பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிள் அப்படியே க்ளோ ஆகி ஓபன் ஆகுமா, எல்லாரும் புதக்குனதுக்குள்ள விழுந்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய சைஸ் கிணறு மாதிரி அது ஓபன் ஆகும். ஒரே தண்ணி, இப்ப எல்லாருமே தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்களா, தண்ணிக்குள்ள வந்து எல்லாருமே தனித்தனியா ஸ்பிளிட் ஆகுறத காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் லிண்டா என்ன பண்றாங்கன்னா தண்ணில இருந்து எப்படியாவது சொல்லிட்டு நீச்சல் அடிச்சுட்டு மேல வந்து பார்த்தா இப்ப அந்த வீட்டுல இல்லவங்க ஏதோ ஒரு மர்மமான உலகத்துல இருக்காங்க. ஒரே காடா இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க ஷாக் ஆயிட்டு இருக்க, இங்க அப்படியே கட் பண்ணி காட்டா இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நீந்திக்கிட்டு மேல வந்து அதே வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க. ஆனா இப்ப என்னன்னா அவங்க ஃப்ரெண்ட் கேங்ல ரெண்டு பொண்ணுங்களை காணும், ஒன்னு ஹீரோயின் இன்னொன்னு ஜெசிகா. உடனே நம்ம எரிக் மறுபடியும் தண்ணிக்குள்ள குதிச்சு தேடுறான் ரெண்டு பொண்ணுங்களை, பார்த்தா மறுபடியும் அவன் அந்த வீட்டுக்குள்ளதான் வரான். சோ இந்த ரெண்டு பேர் இந்த மர்ம உலகத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஜெசிகாவை காணும் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க அந்த காட்டு பகுதிகளை ஏஞ்சி சுத்தி பாக்குறாங்க. அவங்க இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மயான பகுதி, ஒரு சுடுகாடு மாதிரி இருக்கு, ஒரே புகை மூட்டமா வேற இருக்கு. அப்படின்னு நடந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு தடுக்கி கீழே விழுந்துறாங்க. என்னடா அப்படி விழுந்துட்டோமேனு யோசிக்கும் போது இப்போ ஒரு கை வந்து அவங்க காலை பிடிக்குமா, ஒரு கல்றையில இருந்து ஒரு பேயுடைய கை, அதை போட்டு காலால எட்டி எட்டு உதச்சிட்டு எப்படி எஸ்கேப் எப்படி வந்து நின்னா ஒரு பேய் ஏந்திருக்கும் பாருங்க. அந்த கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்தி இருக்கும். அந்த கத்தியை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின வெட்டுறதுக்கு இப்படி அப்படிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பேய்க்கு கண்ணு தெரியாத போல இருக்கு. எங்கெங்கயோ வெட்டிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்தோட சத்தத்தை மட்டுமே கேட்டு. அப்ப டக்குன்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் போனை கீழே போட்டிருப்பாங்க, அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ் லைட் அடிக்குது. அப்படி அடிக்கும் போது தான் இந்த பேயை காட்டுறாங்க. அந்த பிளாஷ் லைட் போட்டு அப்படியே ஒரு மாதிரி புகையா எரிய ஆரம்பிக்குது. சோ அந்த பேய்களுக்கு இந்த பிளாஷ் லைட் ஒத்துக்காது போல இருக்கு. அவ்வளவுதான், அந்த போனை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா ஓடிட்டே இருக்காங்க, கண்ணு மண்ணு தெரியாம ஓடிட்டே இருக்காங்க. இப்ப டக்குன்னு ஒரு பெரிய பள்ளத்துல விழுறாங்க நம்ம ஹீரோயின். அந்த பள்ளம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புனங்களை புதைக்கிறதுக்கு தோணுன மாதிரி இருக்கு. அதுல உட்காந்து இப்படி அப்படியும் பாத்துட்டே இருக்கும் போது இப்ப திடீர்னு ஒரு கை மட்டும் வந்து நம்ம ஹீரோயின கழுத்தை பிடிச்சி அப்படியே அமுக்க ஆரம்பிக்குது. ஏகப்பட்ட பேய்களும் வெளியில ஆரம்பிக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா டக்குனு அந்த பிளாஷ் லைட்டை யூஸ் பண்றாங்க. அதனால அந்த பேய்கள் பயப்படும் போது அந்த குழியில இருந்து எழுந்து வெளியில வந்துடுறாங்க. இங்க கட் பண்ணா இந்த பசங்க இருக்காங்கல்ல அந்த பில்டிங்கை விட்டு அடிச்சு பிடிச்சி வெளியில ஓடி வந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா சுத்தி இருக்கிற டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரில்லால லாக் பண்ணப்பட்டிருக்கு. சோ வந்து நேரம் இப்ப செக்யூரிட்ட ஓடி வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி ரெண்டு பொண்ணு காணாம போயிட்டாங்க, அங்க ஒரு ஃபுளோர்ல வந்து ஒரு குட்டை மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு, அதுக்குள்ள போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லும் போது டே 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 இருங்கடா, நான் போதையில இருக்கேனா இல்ல நீங்க போதையில இருக்கீங்களா, அதே போல அந்த ஃபுளோர்ல வந்து குட்டை ஒண்ணு உருவாகும். அது மட்டும் இல்லாம நான் என்ன சொன்னேன், ஒழுங்கா சுத்தி பாருங்க, அந்த போலீஸ் லைன் எல்லாம் கிராஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சேன். இங்க பாரு ரெண்டு பொண்ணு மிஸ் ஆயிருக்காங்க, இப்போதைக்கு உங்களெல்லாம் வெளியில விட முடியாது, போலீஸ் வரட்டும் இல்லைன்னா என் வேலைக்கு போயிடும், முதல்ல நம்ம மேல போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூப்பிட்டு இந்த செக்யூரிட்டி மேல வராரு. இங்க கட் பண்ணி அந்த உலகத்துல நம்ம லிண்டாவை காட்டுறாங்க. அவங்க அப்படியே நடந்துகிட்டு காட்டு பகுதியை விட்டு வெளியில வந்தா ஒரு பழமையான ஒரு வீடு இருக்கு, ரொம்பவே பார்க்கவே டிஃபரெண்டா இருக்கு. அது அப்புறம் இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு வீடு இருக்குன்ற மாதிரி இருக்கு. கிட்ட வந்து பாக்குறாங்க ஒரு பெரிய டோர், இந்த சந்திரமுகி டோர் மாதிரி இருக்கு. இப்போ பொறுமையா அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வராங்க. ரொம்பவும் வந்து ஒரு மாதிரி அரண்மனை மாதிரி ஒரு லுக் இருக்கு. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களா சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோயின் பொறுமையா உள்ள வராங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டோ ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுனு ஒரு லேடி நிக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாத்துக்கிட்டே வராங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன பொம்மையோட தலை கீழே விழுந்து கிடக்குது. பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்டா அந்த சூனியம் வைக்கிற பொம்மை மாதிரியே இருக்கு. அதை எடுத்துட்டு பாக்குறாங்க, பார்த்தா செவுத்துல அந்த மாதிரி பொம்மை தலைகள் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. சோ அதுல கொண்டு போய் இதை வைக்கிறாங்க. இப்ப திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது, ஒரு மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்க மாதிரியும் இருக்கு. அப்படியே திரும்பி பார்த்தா அந்த உலகத்துல அந்த வீட்டுக்குள்ள வசிக்கிற ஒரு லேடி. இவங்களை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ஒரு பொண்ணுக்கு வந்து தலைவாரி விட்டுட்டு இருக்காங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அந்தரத்துல வேற மிதந்துட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தா நம்ம ஜெசிகா. இதை இவங்க ஒளிஞ்சிட்டு இருந்து பார்த்துட்டு இருக்கிறத அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு தான் தெரியுமா அந்த லேடி, அது ஒரு பேய் அது ஆக்சுவலி. அதை அப்படியே திரும்பி பார்த்துடுது, பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நைஸா போயிடுது. இப்ப அந்த பேய் போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெசிகா ஜெசிகான்னு சொல்லிட்டு வந்து ஜெசிகாவை எழுப்ப ட்ரை பண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெசிகா வந்து ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த போட்டோல இருந்த லேடி மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கெட்டப் போட்டு விட்டுருக்காங்க. இப்ப ஜெசிகா முடிச்சுட்டு நான் எங்க இருக்கோம் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டே இருக்கும் போது இப்ப திடீர்னு இந்த பக்கம் யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே திரும்பி பார்த்தா அந்த பேய் மேல சீலிங்ல அப்படியே ஏதோ எட்டுக்கால் பூச்சி மாதிரி வந்துகிட்டு நம்ம பொண்ணுங்களை பார்த்து ஒரு கத்து கத்தம் பாருங்க. அவ்வளவுதான், கீழே குதிச்சு இந்த கையில ஜெசிகாவை தூக்கி போடுது, இந்த கையில நம்ம ஹீரோயினை தூக்கி போடுது, கடைசியில நம்ம ஹீரோயின் அடிச்சு ஆங்கர்ல மாட்டி விட்டுடுது. அப்ப டக்கு நம்ம ஹீரோயின் கேட்டுதான் ஆயுதம் இருக்கு, பிளாஷ் லைட் எடுத்து மூஞ்சிலே அடிக்கிறாங்க. அதை அடிக்கும் போது அப்படியே அந்த பேயோட மூஞ்செல்லாம் அப்படியே வெந்து போயிடுது. நம்ம ஹீரோயின் கீழே வந்து ஜெசிகா இங்க இருந்து முதல்ல நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது எகிரி நம்ம ஹீரோயினோட கழுத்திலேயே உட்காந்துட்டு என் கூட தங்கத்துக்கு நீ இங்கேயே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்து அப்படியே மூஞ்சிலே குத்தலான்னு பாக்குது. இந்த கத்தியை வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல நீங்க பாத்திருப்பீங்க, இது ஒரு வித்தியாசமான கத்தி. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த பேயோட அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு ஒரு கபோட எல்லாம் உடச்சுக்கிட்டு போதாலும் கீழே விழுறாங்க. அங்க கட் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட்ல காட்டுறாங்க. இப்போ அந்த செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே செக் பண்றான், விண்டோ ஓபன் பண்றான், எப்படி இந்த பூச்சிங்களா இங்க வந்தது அப்படின்ற மாதிரி பாக்குறான். அப்படியே அந்த ரூமுக்கு நடுவுல வந்து பாக்குறான், எப்படி இவ்வளவு தண்ணி இங்க வந்திருக்கும், ஒருவேளை பைப் ஏதாவது உடஞ்சு லீக்கேஜ் ஆயிருக்குமா. யோ மென்டல், பைப் உடஞ்சா எப்படியா, கொலை மாதிரி அப்படியா தண்ணி வந்து நின்றுட்டு இருக்கும். எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு
ரெண்டு பேர் உள்ள போயிட்டாங்க போது அப்படியே எழுந்துச்சு, ஆமாமா உள்ள போயிட்டாங்க தான், கண்டிப்பா செத்து போயிருப்பாங்க, சோ உங்களை யாரையும் இப்ப நான் விட போறது இல்ல போலீஸ் வர வரைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் வந்து நம்ம ஆர்வ கொலர் அலெக்ஸ் வந்து பயந்துறோம். நேரம் வந்து நம்ம இருக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, டேய் எப்படியாவது அவனை அடிச்சு போட்டாச்சு சாவு எடுத்துட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆயிலாண்டா, முதல்ல நம்மளாவது தப்பி போண்டான்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும் போது இந்த டயானா பொண்ணு இருக்கால, அவ வந்து அந்த பொந்துக்குள்ள இருந்து எடுத்த அந்த சில டிராயிங்ஸ் எல்லாம் பாத்துட்டே இருக்கா. அப்போ ஒரு பயங்கரமான கிளாரிட்டி அவ சொல்றான், அந்த டிராயிங்ல பாரு இதே மாதிரி சிம்பிளுடைய ஒரு கொலை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிராயிங்கா எடுத்து போறா. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல இருந்த ஒரு ஆள் வந்து அவர் கையில வந்து ஒரு கத்தி கிடைச்சிருக்கும், அது மட்டும் இல்லாம இந்த கிணறு மாதிரி இருக்கக்கூடிய பேசேஜையும் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த கத்தி பேர் வந்து பாத்தீங்கன்னா எரிக். அடுத்த போட்டோல அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரை ஒரு போர் படையை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பேசேஜ் வழியா வேற ஒரு இடத்துல ஏந்துக்கிற மாதிரி அதுல இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு லேடி நிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் லேடி கையில அந்த கத்தி போயிட்டு இருக்க எரிக்குன்னு சொல்ற கத்தி எல்லாரையும் கொன்னு கூச்சிருக்காங்க. ஆனா ஒரு ஆள் மட்டும் அந்த பேசேஜ்ல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி அந்த போட்டோ இருக்கு. கடைசி பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிணறுக்கும் அந்த உலகத்துல இருக்க வீட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம டயானா கண்டுபிடிக்கிறாங்க. சோ இங்கதான் லிண்டாவும் ஜெசிகாவும் மாட்டிட்டு இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கும் போது கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு வந்து மயக்கம் தெரிஞ்சு ஏஞ்சி பாக்குறாங்க. அந்த பேய் அங்க காணும், ஜெசிகா ஜெசிகான்னு கத்துறாங்க. பார்த்தா ஒரு கபோர்ட்ல ஜெசிகா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஒன்னும் இல்ல, நம்ம வந்த வழி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், அங்க போனா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஜெசிகா ஓகே சொல்றா. டக்குன்னு வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்க போனை ஆன் பண்ணி ரெக்கார்ட் போட்டு பிளாஷ் லைட் ஆன் பண்ணிடுறாங்க. சோ அவங்களுக்கு தெரியும் பேய் வந்து பிளாஷ் லைட்டுக்கு பயப்படும் இல்லையா, சோ கேமரா எப்படி அப்படின்னு திருப்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் கையில வச்சிட்டு இருந்தா அந்த வித்தியாசமான கத்தி வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தோட கீழே விழுந்து கிடக்குது. யாரோட ரத்தம்டா இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை கையில எடுத்து வச்சுக்கிறாங்க நம்ம ஹீரோயின். இப்போ அப்படியே அந்த ரூம்ல இருந்து நடந்து இந்த ரூமுக்கு வந்து பார்த்தா இவ்வளவு நேரம் துரத்திட்டு இருந்ததுல அந்த பேய் அது இறந்து போயிருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க இன்னொரு பேய், அந்த போட்டோல இருந்த பேய் எவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா என் தங்கச்சியை கொண்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து கத்தும் ஜெசிகா வாடி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. வேக வேகமா ஓடி அந்த பாண்ட் இருக்கிற இடத்துக்கு வராங்க, அந்த போர்ட்டல் இருக்கிற இடத்துக்கு. முதல்ல நம்ம ஹீரோயின் உள்ள குதிச்சிடுறாங்க. உள்ள குதிச்சிட்டு பார்த்தா பின்னாடி நம்ம ஜெசிகா குதிக்கவே இல்லை. ஜெசிகாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மேல வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா ஜெசிகா அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கா, அப்படியே பறந்துகிட்டு வந்த வழியில அந்த வீட்டுக்கே போயிட்டு இருக்கா. இப்ப அந்த பக்கத்துல இருந்து அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட லேடி அப்படியே பறந்து வந்த உடனே அப்படியே கட் பண்ணி இங்க அந்த அபார்ட்மெண்ட்ட காட்டுறாங்க. இங்க வந்து பசங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க, இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது அந்த சாவியை புடுங்கினோண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த செக்யூரிட்டியை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த சாவியை புடுங்கலான்னு பாக்கும்போது அந்த செக்யூரிட்டி அவங்களால அடிக்க முடியல. அவர் வந்து பாத்தீங்கன்னா சாகரிச்சிருவோண்டா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த தண்ணி சுத்த ஆரம்பிக்குது, பயங்கரமான சவுண்ட் எல்லாம் வருது. இதெல்லாம் பார்த்து இவங்க பயந்துட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் லிண்டா வராங்க. லிண்டா வந்தோன்னு அப்படியே புடிச்சு மேல இழுத்து போட்டா அவங்க ஒரு மாதிரி அன்கான்சியஸா இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஜெசிகா உன்ன உள்ளதான் இருக்கான்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஆர்வ கொலர் அலெக்ஸ் வந்து நான் குதிக்க போறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஆனா குதிக்கவே மாட்டான். எல்லாருமே வந்து சரி ஓகே உள்ள போய் பாத்துலாம் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்ச நேரத்திலேயே ஜெசிகாவுடைய உடம்பும் மேல வருது. இப்ப ஜெசிகாவும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப அன்கான்சியஸா செத்து போன மாதிரி இருக்கா. டக்குன்னு இவளுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ற போட்டு அமுக்கிட்டு இருக்காங்க. ஜெசிகா ஏந்திரன்னு கத்திட்டே இருக்கும் போது டக்குன்னு கண்ணை திறப்பாங்களா, பேய் கண்ணு மாதிரி இருக்கு. இதை பார்த்தோன்னா எல்லாருமே பின்னாடி ஓடிடுறாங்க. இப்ப பேய் மாதிரி ஏஞ்சு என்னன்னா அந்த ரெட் கலர் பேயோடைய ஆவி வந்து உள்ள பூந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்ப ரொம்பவும் பழமையான லாங்குவேஜ்ல வந்து என்கிட்ட இருந்து ஒரு பொருளை இந்த உலகத்துக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்க, ஒழுங்கா அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் நம்ம லிண்டா கையில இருக்க அந்த கத்தியை பத்தி தான் பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கையில கோடாலிய வேற வச்சுட்டு மிரட்டிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப அந்த ரெக்கார்ட்ல காட்டுறாங்க பாருங்க, அந்த சகப்பு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பேய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெசிகாவை புடிச்சுக்கிட்டு ஒரு பப்பட் மாதிரி அது பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண வச்சுட்டு இருக்கு. இப்ப இந்த செக்யூரிட்டி வேற இங்க பாருங்கம்மா விளையாடாதீங்க பிராங்க் எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கையை அப்படி தூக்குவான் பாருங்க. அந்த கோடாலிய வச்சு கையில ஒரே அடி கை துண்டா போயிடும். அவன் வலி தாங்க முடியாம அப்படியே முட்டி போட்டுட்டே இருக்கும்போது கழுத்துல கோடாலிய வைக்கும். ஆனா கழுத்தை வெட்டாம என்ன பண்ணணும், அப்படியே அந்த தண்ணிக்குள்ள புடிச்சு தள்ளி விட்டுரும். இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் திருச்சி அங்கிருந்து ஓடிறாங்க, கதுவெல்லாம் உடச்சுக்கிட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் போல, ஏன்னா அவங்களுக்கு ஜெசிகா முக்கியம். அதனால என்ன பண்றாங்கன்னா அவளை விட்டுருன்னு சொல்லிட்டே இருக்கும்போது அது கிட்ட வந்துட்டே இருக்கு. டக்குன்னு பிளாஷ் லைட்டும் ஆன் பண்றாங்க. அப்படி ஆன் பண்ணோம்னா அந்த பேய் அப்படி துடிக்க ஆரம்பிக்குது. தூக்கிட்டு போய் ஜெசிகா கீழே விடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஜெசிகா வந்து நார்மல் ஆயிட்டாங்க, அந்த பேய் உடம்பை விட்டு போயிடுச்சு. ஜெசிகா வா ஜெசிகா இங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு மறுபடியும் அந்த உடம்புக்குள்ள பேய் வருமா. நம்ம ஹீரோன கழுத்தை புடிச்சு அப்படியே நெரிச்சிட்டு இருக்கும் போது அவங்க என்னென்னவோ பிளாஷ் லைட் எல்லாம் அடிக்கிறாங்க மூஞ்சில, ஆனா அந்த பேய்க்கு ஒண்ணுமே ஆகல. அப்ப வருவா நம்ம ஹீரோ எரிக்கா, அப்படியே அந்த பேயை புடிச்சு தள்ளிக்கிட்டு கீழே விடுவான். அந்த பேய் என்ன பண்ணனும், புடிச்சு அப்படியே விண்டோல இருந்து வெளியில தூக்கி போடலான்னு பாக்கும். ஆனா விண்டோக்கு வெளியில தூக்கி போடாம மறுபடியும் அவனை புடிச்சு தண்ணிலேயே சொருவிடும். இப்ப நம்ம ஹீரோயின் வந்து தைரியமா நிப்பாங்க, அவனை விடுடி அப்படின்னு சொல்லிட்டு எகிரி நம்ம ஹீரோயின் நெஞ்சிலேயே ஒரு கிக்கு, அவ்வளவுதான் ஹீரோயின் அந்த இடத்துலயே மட்டை. இப்ப நம்ம ஆர்வ கொலர் அலெக்ஸ் அவன் என்ன பண்றானா, நானும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது அவனையும் புடிச்சு அந்த குட்டக்குள்ளேயே சொருவிடுது. பேய் சொருவிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளான்னு வரும்போது அப்பதான் நம்ம அலெக்ஸ் வேலையை காட்டுறான். அவன் தண்ணிக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா எகிரி அந்த பேயோட காலை புடிச்சுக்கிறான். அப்படி புடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா அலெக்ஸ் உள்ள போகும்போது அந்த பேயும் சேர்ந்து உள்ள போகுது. இப்ப அந்த இடத்துல அந்த குட்டை இருந்ததுக்கான தடையமே இல்லை.
அப்படியே மறைஞ்சு போயிடுது. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் முடிச்சு பாக்குறாங்க, அந்த இடத்துல யாருமே இல்ல, கேமரா வச்சுக்கிட்டு இப்படி அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பொறுமையா அந்த அபார்ட்மெண்ட் ரூம் விட்டு வெளியில வந்தா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தூக்குல தொங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு இலூஷனை பாக்குறாங்க. லிண்டா எங்களை காப்பாத்துன மாதிரி எரி கத்துற மாதிரி வேற இருக்கு. இங்க திரும்பி பார்த்தா அந்த பேய் பொம்பளை நிக்கிறா. அப்படியே நம்ம ஹீரோயினை வெட்ட வர நம்ம ஹீரோயின் கத்துறாங்க, என்னன்னு பார்த்தா இது ஒரு கனவு மாதிரி, இலூஷன் மாதிரி வந்திருக்கு. முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல டயானாவும் பென் மட்டும் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினை தூக்கி அப்படியே ஒரு ஓரமா உட்கார வைக்கிறாங்க. மத்தவங்க எல்லாருமே வந்து அந்த உலகத்துக்கு போயிட்டாங்க. ஜெசிகாக்கு வேற வந்து பாத்தீங்கன்னா பேய் பிடிச்சிக்கிச்சு. இப்ப அப்படியே பொறுமையா நம்ம ஹீரோயினுக்கு மயக்கம் தெளிது, என்ன நடந்ததுன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அவங்களும் முழிக்கிறாங்க. இப்ப முழிச்ச உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய பிளாஷ் லைட்டுக்கு மட்டும் தான் அந்த பேய்களை பயப்படுது, அது மட்டும் இல்லாம என்னால அந்த லெட்டர்ஸ் எல்லாம் படிக்க முடியுது, நான் தான் இந்த போர்ட்டலே ஓபன் பண்ணிருக்கேன், இதுக்கு காரணம் என் அம்மா கிட்ட இருந்து தான் இந்த பவர் எனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நாங்களாம் வந்து ஒரு ஸ்பெஷலான மனிதர்கள்ன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது இப்ப என்ன பண்றது, நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் அங்க மாட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம தான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதைக்கு இவங்க கிட்ட இருக்கிற க்ளூஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராயிங்ஸ் மட்டும் தான். சோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுருக்க லேடி வந்து கையில வந்து ஒரு கத்தி, ஒரு மாதிரி டிஃபரெண்டான கத்தி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போர்ட்டல் வழியா மக்கள் எல்லாரும் இழுத்துப்பாங்க. இதை பார்த்துட்டே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கிளான்ஸ் வந்துட்டு போகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேய் அவளை பிடிச்சி ஒழுங்கா என் பொருளை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். சோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன புரிய வருதுன்னா, சோ இந்த கத்தி தான் அவளுடைய பொருள், அதை தேடிதான் நம்மள இங்க வரைக்கும் வந்திருக்காளா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த கத்தியும் எடுக்கிறாங்க. இப்போ அந்த பென் இருக்கான்ல, இந்த கத்தியை பார்த்தோன்னா டபக்குன அந்த கத்தியை புடுங்கிக்கிறான். இது என்ன வித்தியாசமா இருக்கே, சரி ஓகே இந்த போர்ட்டல் தான் மூடிச்சுல, இப்போ இதுக்குள்ள எப்படி போறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் கேட்கிறாங்க, ஆமா நீ எதுக்கு இப்போ ஓவர் ரியாக்ட் பண்ற, சாதாரணமாவே இல்லையே, டிஃப்ரெண்டா இருக்கேன்ற மாதிரி பேசும்போது, இல்ல இல்ல உங்களுக்கு தான் புரியல, நல்லா யோசிச்சுப்பார், இந்த கத்தியை பத்தி தெரிஞ்சவங்களால தான் இதோட பவர் என்னன்னு சொல்ல முடியும், நம்ம முதல்ல இங்கிருந்து தப்பிச்சு போனோம், இந்த கத்தியை பத்தி தெரிஞ்சவங்க ஒருத்தங்களை கூட்டு வந்தா தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதுக்கு முதல்ல இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த கீஸ் வேணும் அப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அந்த கை வெட்டிட்டாங்களா அந்த செக்யூரிட்டிக்கு, அவர் கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கீ இருக்கும், அதை எடுக்கிறாங்க. சரி ஓகேடா இங்கிருந்து தப்பிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மூணு பேரும் ஓடி வராங்க. இப்போ வேக வேகமா வெளியில ஓடி வந்து பார்த்தா அந்த பேய் அங்க நின்றுட்டு இருக்கு, கையில கோடாலையோட ரொம்ப ஆக்ரோஷமா நின்றுட்டே இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, பென் அந்த கத்திக்காக தான் நம்மளை துரத்திட்டு இருக்கு, தயவு செய்து அந்த கத்தியை குத்துறான்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பையன் கொடுக்கவே மாட்டான். இப்போ எங்கேருந்து வந்தவங்களோ அந்த ரூம்குள்ளேயே ஓடிடுறாங்க. இது வந்து கோடால் எடுத்துன்னு வந்து வெட்ட ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும்போது மூஞ்செல்லாம் பொசிங்க போயிடுது, இவங்க உள்ள வந்து கதவு சாத்திக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இல்லை தான் கோடால் இருக்கே, அடித்து உடச்சி கையை விட்டு நம்ம ஹீரோனோட தலைமுடியை பிடிச்சி அப்படியே இழுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ தான் அந்த பென் என்ன பண்ணுறான்னா, அவன் கையில் வச்சிருக்க அந்த மந்திர கத்தியை வச்சு ஒரு கீரல் ஒன்று போடுறான். அவ்வளோதான், கத்திக்கிட்டு அப்படியே கையை விட்டுடுது. இப்போ அந்த பேய் எங்கே போச்சுன்னே தெரியல. இவங்கள வந்து கேமராவை எப்படியோ அப்படியுமா சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ நம்ம அந்த டயானா பொண்ணுக்கு பின்னாடி தான் அப்படியே நின்றுட்டு இருக்கோம். அப்படியே டயானாவை பிடிச்சிக்கிது. அது மட்டும் இல்லாம அந்த கத்தியை வச்சு பென் ஏதோ பண்ண பாக்குறான், அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்ப அந்த கத்தி பறந்து போய் அந்த பேய் கிட்ட வேற போயிடுது. இப்ப வெக்குது ஒண்ணு பென்னுக்கு, பென் வெளியில போய் விழுந்துறான். அதுக்கப்புறமா டயானாவை கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் பிளாஷ் லைட் எடுத்து அடிச்சுட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து டயானா அந்த பேயோட கையை கடிக்க, பாருங்க பேயோட கையை கடிக்கிறாங்க. அந்த கத்தி கீழே விழுந்துடுது. ஆனா அந்த பேய் சும்மா விடமா டயானாவை தூக்கினு அந்த இடத்துல அந்த மந்திர குட்டையை வர வச்சு அதுக்குள்ள குதிச்சிடுது. ஆல்ரெடி ஒரு பொண்ணை காப்பாத்த முடியல, இப்ப டயானோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் பொதுக்குன்னு குதிச்சிடுறாங்க. தண்ணியில விழுந்துட்டு இப்படி அப்படின்னு நீந்தி சரி மேல வரலாம்னு சொல்லிட்டு மேல வந்து பார்த்தா இந்த தடவை அவங்க காட்டுக்குள்ள வரல, அந்த மந்திர வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. வந்துட்டு பொறுமையா எழுந்து வெளியில வராங்க. வந்து பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட் யாருமே இல்ல, ஒரு கையில கேமரா ஒரு கையில அந்த கத்தி வச்சுக்கிட்டு இப்படியோ அப்படியே சுத்திட்டே இருக்கும்போது நடுவுல நடுவுல அந்த பேயோட உருவம் கண்ணுக்கு தெரிஞ்சு ரொம்பவும் பயந்து போயிருக்காங்க. அப்ப அந்த வீட்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட உருவம் தான் தெரியுது. ஆனா நம்ம ஹீரோயின் நல்லா உத்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கண்ணாடிக்கு அப்புறமா ஒரு ரூம், கீழே ஒரு எலும்பு குடுக்கலா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அங்கதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தூக்குல தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்காங்க. கத்துறாங்க அவங்க, ஏந்திருங்கடா இருங்கடா நான் வந்து உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு ட்ரை பண்ணிட்டு கடைசியில ஒரு சேர் எடுத்து உடைக்க ட்ரை பண்றாங்க. அந்த கண்ணாடி உடைக்கவே முடியல. ஆனா இப்ப இவங்களை சுத்தி ஒரு சவுண்ட் கேக்குது, இந்த மாயாஜால பேயோட இதுதான். டக்குன்னு கேமராவை இப்படி திருப்புறாங்க அப்படி திருப்புறாங்க. கடைசியில அந்த கண்ணாடி பக்கம் திரும்பினா அந்த கண்ணாடியில இவங்களுக்கு பின்னாடி நின்றுக்கிறது தெரிய வருது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினை அப்படியே பிடிச்சி ஒரு சேர்ல உட்கார வச்சு நம்ம ஹீரோயினால அசையவே முடியல. இப்ப பக்கத்துல அப்படியே வந்து என்ன பொருளை என்கிட்ட இருந்து திருட பாத்தீங்க தெரியுமான்ற மாதிரி சொல்லுது. அது ஒரு பல்ல பாருங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கையில இருந்து அந்த கத்தியை நைசா வாங்கிச்சு. அந்த பேய் வாங்கிட்டு என்ன பண்ணுது, நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல பறக்க வச்சு அந்த கத்தியால குத்த போலான்னு போது இவங்க கிட்ட இருக்க போன்ல பேட்டரி லோவே ஆகாது போல இருக்கு. பிளாஷ் லைட் ஆன் பண்ணி மூஞ்சிலேயே அடிக்கிறாங்க. இந்த தடவை நம்ம பேய்க்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான டேமேஜ், கத்தியெல்லாம் கீழே போட்டு மூஞ்ச புடிச்சிட்டு பயங்கரமா கதறி அழுவுது. அது மட்டும் இல்லாம தூக்கி அடிக்குது நம்ம ஹீரோயினை. வீட்டெல்லாம் உடச்சிட்டு வந்து காட்டுல வந்து விடுறாங்க நம்ம ஹீரோயின். இப்ப ஒண்ணுமே முடியல நம்ம ஹீரோயினால, போன் வந்து ரொம்ப தூரம் தள்ளி விழுந்துச்சு வேற. இப்ப அந்தரத்துல அப்படியே பறந்துட்டு வருது. ஒரு தடவை எப்படியோ அந்த பாதாள உலகத்துல இருந்து நீ தப்பிச்சிட்ட, ஆனா இந்த தடவை இங்க இருந்து தப்பிக்க முடியாது, நீ இங்கதான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து கிட்ட வரும்போது இந்த பேயோட முதுகுலயே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திர கத்தி இறங்குது. யாருன்னு பார்த்தா அந்த பென்னு. பேய்
கையே முதுகுல குத்தி காலி பண்ணிட்டான். இப்ப டக்குன்னு என்ன பண்றான்னா ஏந்திரன்றான். நம்ம ஹீரோ கூட்டணும் உள்ள வரோம். நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஐயோ போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்றாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லும் போது என்னது ஃப்ரெண்ட்ஸா அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட இங்க நரபலி கொடுக்கப்பட்டவர்கள் மாதிரி நம்ம சேஃபா போய் சேரணும்னா அவங்க இங்க இருந்தாகணும். எனக்கு நீ ஒருத்தி இருக்க இந்த கத்தி இருக்கு அது போதும்ன்ற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசுறான். என்னன்னு பார்த்தா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் உடைக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உன்னால மட்டும் தான் அந்த போர்ட்டல் ஓபன் பண்ண முடியும். அது உனக்குள்ள இருக்க சக்தி, உன் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற சக்தி. ஃபேமிலி ஒவ்வொரு தடவை பிளான் பண்ணியும் தோத்து தான் போயிட்டு இருக்கு, ஆனா இந்த தடவை விட மாட்டேன்ற மாதிரி சொல்றான். என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தன் வந்து இந்த நரபலி கொடுக்க ட்ரை பண்ணிருப்பான் தெரியுமா, அவனை கூட சுட்டு சாகடிச்சிருவாங்களே அவனுடைய பையன் தான் இவன். இவன் உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டாட்டுவா குத்திருப்பான், அந்த ஃபேமிலியோட சிம்பிள் அது. சின்ன வயசுல ஒருத்தன் வந்து அவங்க அம்மாவை குடும்பப்பட்டு இந்த மந்திர வார்த்தையை படி அப்படின்னு சொல்லியிருப்பான் தெரியுமா, அவனும் இதே சிம்பிள் தான் டாட்டு போட்டு வச்சிருப்பான். அந்த ஆளுடைய பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பென்னு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டிராயிங்ஸ்ல வந்து அந்த உலகத்துக்கு போயிட்டு அந்த கத்தியை திருடிட்டு வர பாப்பாரு தெரியுமா, அதாவது அந்த ரெட் கலர் சூனியக்காரியை சாகடிக்கணும் நினைச்சிருப்பார்ல அந்த பரம்பரையை சேர்ந்தவர். சோ இவங்க பரம்பரை பரம்பரையா அந்த கத்தி அடையா தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஒரு மாதிரி ஆயிராங்க நம்ம ஹீரோயின். அந்த கத்திக்காக எத்தனை பேரா நீங்க சாகடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரண்டு போயிடறாங்க. சரி ஓகே அதெல்லாம் தெரியாது, அந்த மந்திர வார்த்தைகளை நம்ம தேடுவோம், அது உனக்குள்ள இருக்கு, நீ தான் இப்ப இங்க இருந்து என்ன கூட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது திடீர்னு பசங்களோட சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒன் பை ஒன்னா வெளில வந்திருக்காங்க, எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து தேடிட்டு இருக்காங்க, எங்க ஜெசிகாங்க ஜெசிகாங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜெசிகா வரா. எல்லாருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அப்பாடா யாருக்கும் ஒன்னும் ஆவலப்பான்ற மாதிரிலாம் எல்லாரும் அப்படியே நின்றுட்டே இருக்கும்போது இப்போ ஒரு பயங்கரமான கொடூரமான ஒரு சவுண்ட் வருது. என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுருக்க அந்த பொம்பளையோட போட்டோல வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் கசிய ஆரம்பிக்குது, பயமுத்திர மாதிரியான சவுண்ட். அவ்வளவுதான், எல்லாரும் ஓடுறாங்க, அந்த வீட்டை விட்டு நேரம் காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கதான் இன்னொரு ஒரு போர்ட்டல் இருக்கு, இப்ப நேரம் அங்கதான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. வரவேல ஏகப்பட்ட தடைகள் அவங்களுக்கு ஏற்படுது. ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு குழியில விழுந்துட்டாங்க தெரியுமா, அதுக்குள்ள கூட நிறைய கைகள் வந்தது. அதே குழியில இங்க டயனா விழுந்துறாங்க, ஏகப்பட்ட கைகள் வந்து அவங்கள புடிச்சு இழுக்க ட்ரை பண்ணும்போது அவங்க கதறிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து நான் போய் காப்பாத்துறேன்றாங்க, நிறைய பேர் தடுக்கிறாங்க போவாதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வராங்க, அவங்க கீழே தான் வந்து ஃபிளாஷ் லைட் இருக்கு, வந்து நல்லா போட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வந்து பசங்களும் வந்து உள்ள குதிச்சிடறாங்க, ஒரு வழியா டயனாவை காப்பாத்திடுறாங்க. ஓகே ஓடுங்கடா ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சுடுகாடு இருந்தது தெரியுமா, அதுக்குள்ள இருக்கிற போனங்கள் எல்லாம் வெளியில வந்து இந்த கேங்கே துரத்திட்டு இருக்கு. இவங்க அடிச்சு பிடிச்சி ஒரு வழியா அந்த போர்ட்டல் இருந்த இடத்துக்கு வந்துறாங்க. வந்து பார்த்தா அங்க எதுவுமே காணோம், இப்ப அந்த இடத்துல வேற ஒரு மாதிரி ரத்த மழை மாதிரி பெஞ்சிட்டு இருக்குது, என்ன பண்ணே தெரியல. அப்பதான் ஹீரோட பேக்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லெட்டரை எடுத்து வச்சுட்டு தான் வந்திருப்பாங்க, மந்திர லெட்டர். இப்ப அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டை வந்துடுது. இப்ப எல்லாரும் ஒன் பை ஒன்னா நான் போறேன் சொல்லிட்டு குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அலெக்ஸ் குதிச்சு இந்த பக்கம் வந்துறான், ஒன் பை ஒன்னா இந்த பக்கம் வந்துட்டே இருக்கும் போது கடைசியாக மூணு பேர் இருக்காங்க, ஜெசிகா நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் பென்னு. பென்னு குதிக்க மாட்டான், என்னன்னு பார்த்தா எங்க அந்த கத்தி எங்க அந்த கத்தின்னு கத்தியை தேடிட்டு இருக்கான். அந்த கத்தி இல்லாம நான் இங்க இருந்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் நம்ம ஹீரோயின் எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றாங்க, அந்த கத்தி எல்லாம் வேணாண்டா அதனால தானே நம்ம இங்க மாட்டிட்டு இருக்கோம் சொல்லும் அவன் கேட்காம அந்த இடம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கான். அப்ப உனக்கு அந்த கத்தி கிடைக்குது, அந்த கத்தியை கையில் எடுத்துட்டு பார்த்தா அந்த பேய் அங்க வந்துருச்சு. இப்ப அப்படியே பென்ன அந்தரத்துல தூக்கி அப்படியே தூக்கி அடிக்கும் பாருங்க, நேரம் வந்து அவன் ஜெசிகா மேல விழுவான், ரெண்டு பேரும் மட்டையாயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப அவங்க போன் எடுக்கிறாங்க, கண்ணு மாதிரி பிளாஷ் லைட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனா அந்த பேய் வந்து மேலே ஏறி நின்னுச்சு, ஒரு கையில வந்து பாக்குது அவங்க போனே வந்து. போன் இருந்தா தானே நீ பிளாஷ் லைட் அடிப்பேன்னு சொல்லிட்டு அதோட பவர் வச்சு போனே நொறுக்கிடுது. அவ்வளவுதான், போன் இல்லைன்னா இப்ப நம்ம ஹீரோயினால என்ன பண்ண முடியும், ஒரு கையில அந்த போனை பாத்துட்டு இருக்காங்க காலிடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இப்ப இன்னொரு கையில வந்து பார்த்தா அந்த கத்தி பக்கத்திலே இருக்கு. அவ்வளவுதான், அந்த கத்தி எடுத்து அப்படியே அந்த பேயோட தலையிலே சொருவாங்க பாருங்க, அந்த இடத்துல அந்த பேயை போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பென்ன காணும், ஜெசிகா மட்டும் தான் இருக்கா. ஜெசி முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தண்ணியில குதிக்கிறாங்க. அங்க குதிச்சா இந்த அபார்ட்மெண்ட்ல ஏந்துக்கிறாங்க. பென் கத்திட்டு இருக்காங்க, பென் வரவே இல்ல, அந்த போர்ட்டலும் இப்ப க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் பென்ன நம்ம எப்படியாவது காப்பாத்தணும் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவ்வளவு நல்லவங்க போல இருக்கு, அவங்க கிட்ட இருக்க அந்த மந்திர வார்த்தைகளை திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருக்காங்க, அது ஓபனே ஆகல. நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போயிடுது அந்த பென் வந்து அந்த கத்திக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய சுயநலத்தால அங்கேயே மாட்டிக்கிட்டான், இதுக்கப்புறம் அவனால அங்க இருந்து தப்பிச்சு வர முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டே இருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இப்ப ஜூம் அவுட் பண்றாங்க, அப்படியே அந்த கதையும் முடிக்கிறாங்க. சோ இவங்க தப்பிச்சு வந்துட்டாங்க இல்லையா. சோ எப்படி இருந்தது இந்த கதை, ரீசன்ட் டைம்ஸ்ல நல்ல பேய் படங்கள் இந்த தாய் மூவிஸ்ல தான் வந்து பார்க்க முடியுது, நல்லா விறுவிறுப்பா இருந்ததா, அதனால தான் உங்களுக்கு சொன்னேன். சோ இதுக்கப்புறமா இந்த மாதிரி படங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் அவர் சேனல், நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.